வழக்கறிஞர்கள் மற்றவர்களுடைய குரலாக ஒலிப்பவர்கள். அப்படி மற்றவர்களுடைய குரலாக ஒலிப்பவரின் குரல் இன்னைக்கு நசுக்கப்படுது. இந்த நசுக்கப்படுவது மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வழக்கறிஞர்னா வெட்டுவாங்க, அப்போ அந்த பிரச்சனையை நாங்கள் பேசக்கூடாதா, அப்போ உரிமை எங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் எங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ மற்றவர்களுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்க தவறியிருக்கு. இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் சட்டத்தை வந்து இன்றைக்கி மாற்றுது. இவங்களோட மாடிஃபிகேஷன்ஸ், இவங்களோட ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எதில் இருக்கணும்னா, ஒரு கெடுபடியான புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கணுமே தவிர, பாதுகாப்புக்கு தரக்கூடிய அளவில் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கணுமே தவிர, ஒருத்தரை எளிதாக தாக்கி அவர் உயிரை பறிக்கக்கூடிய, அவர் வீட்டு வாசல் முன்னாடியே அவர் வெட்டுறாங்க. அவர் ஒரு இன்டலெக்சுவல், எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தில் ஓடி தினம் பண்ணுறவங்க யாரும் புத்தர் கோயில் கட்டி அந்த இடத்துல உட்காந்து மற்றவங்கக்கிட்ட போதனை பேசுகிற அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால் ஒரு வழக்கறிஞராக அவர் தன்னை தொழிலை செய்யும் போது ஏற்பட்ட இந்த படுகொலையில் தான் இப்போப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த ஒரு பிரச்சனையோ தனிப்பட்ட எந்த ஒரு குறையோ அவர்கிட்ட கிடையாது. இந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து வந்து சட்டம் வந்து கொண்டு வரணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வழக்கறிஞர் எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு. இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை, இது வந்து சாதாரணமாக விட முடியாது. மற்ற எல்லா மர்டர் கேஸ் மாதிரி எடுத்துக்க முடியாது. இனிமேல் இது போன்ற கொலைகள் நடக்காத வண்ணம் தமிழக காவல்துறை கண்டிப்பாக சமூக விரோதிகளை, கொலை பாதகர்களை சுட்டுத்தள்ள வேண்டும், என்கவுண்டர் செய்ய வேண்டும். வழக்கறிஞர்கள் மற்றவர்களுடைய குரலாக ஒலிப்பவர்கள். அப்படி மற்றவர்களுடைய குரலாக ஒலிப்பவரின் குரல் இன்னைக்கு நசுக்கப்படுது. இந்த நசுக்கப்படுவது மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இந்த வழக்கறிஞர்களை கடந்த காலங்களில், இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 13-14 பேர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 14 பேரை ஏன் இந்த கொலை பண்ணியிருக்காங்க, இந்த ஏன் இதை ஏன் நம்ம கண்டிக்க தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மக்களுக்காக இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மக்களுக்காக போராடும் பொழுதும் பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி சந்திப்பதுங்கிறது தான் வழக்கறிஞருடைய திறமை. ஒரு வழக்கறிஞர் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ போய் கேஸை வாதாட போகிறதில்லை, மற்றவர்களுடைய குரலாக தான் அப்படி ஒலிக்கிறார். அப்போ மற்றவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லும்பொழுது அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லும்பொழுதே தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம வேறு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பாதுகாப்பு என்பது எந்த அளவுக்கு கொடுக்கப்படுகிறது, வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை மிகவும் அவசியமாகவும் அவசரமாகவும் நம்ம இந்த இடத்துல அமுல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை அவசியமாக நம்ம பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி இந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்சது. ஒரு வழக்கறிஞர்னா வெட்டுவாங்க, அப்போ அந்த பிரச்சனையை நாங்கள் பேசக்கூடாதா, அப்போ உரிமை எங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் எங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ மற்றவர்களுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு இன்றைக்கி அரசாங்கம் கொடுக்க தவறியிருக்கு. இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் சட்டத்தை வந்து இன்றைக்கி மாற்றுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாயிலே நுழையாத பெயராக நாங்கள் இந்த சட்டங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த இந்த புதிய சட்டங்களின் வரவுகள்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு தெரியல. இவங்களோட மாடிஃபிகேஷன்ஸ், இவங்களோட ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எதில் இருக்கணும்னா, ஒரு கெடுபடியான புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கணுமே தவிர, பாதுகாப்புக்கு தரக்கூடிய அளவில் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கணுமே தவிர, ஒருத்தரை எளிதாக தாக்கி அவர் உயிரை பறிக்கக்கூடிய, அவர் வீட்டு வாசல் முன்னாடியே அவர் வெட்டுறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு? அந்த பெண் இன்றைக்கி நிராவதபாணியாக நிற்கிறாங்க. அந்த அம்மா கை குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மாநில அரசு போய் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு பாதுகாப்பு ஏன் கொடுக்கலங்கிறதான் இன்னைக்கு கேள்வி. ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடக்கும்போது அதை கண்டிக்கணும். கண்டிக்கும்போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இன்றைக்கி காவல்துறை அரசாங்கத்தின் கையில் இருக்குது. போலீஸ் துறை யார்கிட்ட இருக்குது? மாநில அரசுடைய முக்கியமான அமைச்சர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? சிஎம்கிட்ட இருக்குது. அப்போ அவர் அந்த போலீஸ் பவரை ஏன் யூஸ் பண்ணல? இவ்வளோ தூரம் விட்டு ஒரு உயிர் பலியான பிறகு அந்த குடும்பத்தை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம்? எவ்வளோ வேணால் வார்த்தையால் சொல்லலாம், நீங்கள் 10 லட்சம் நஷ்டஈடு கொடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் வந்து அது மாற்றா? எத்தனையோ ஒரு போராடக்கூடிய எளிமையான மக்களின் குரலாக அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கி அவங்கவுங்களும் ஒரு ஒரு தனி மனிதரின்
வாழ்க்கையிலும் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் பங்களிக்கிறாரு. அவருடைய எல்லாரும் அவருடைய இறப்புக்கு வந்து மறுப்பு தெரிவித்து அவர் கொலையை கண்டித்து இன்றைக்கி அவங்க போட்டிருக்காங்க. அந்த நிகழ்வை நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. அதனால் இந்த கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞரை கொலை செய்வதை கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இருப்பை பற்றி யூடியூப் சேனலில் பலவிதமான கருத்துக்கள் வந்துள்ளது. அவர் வந்து ரவுடித்தனம் செய்தார், கட்டப்பஞ்சை செய்தார், அப்படி இப்படி என்று. ஆனால் உண்மையாக அவர் அப்படி கிடையாது. நெருங்கி பழகிய ஒரு சில நபர்களில் நானும் ஒருவன் என்ற முறையில் கூறுகிறேன். அவர் ஒரு இன்டலெக்சுவல். எந்த ஒரு கட்டப்பஞ்சாயத்து ரவுடித்தனம் பண்ணுறவங்க யாரும் புத்தர் கோயில் கட்டி அந்த இடத்துல உட்காந்து மற்றவங்ககிட்ட போதனை பேசுகிற அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால் ஒரு வழக்கறிஞராக அவர் தனது தொழிலை செய்யும் போது ஏற்பட்ட இந்த படுகொலையில் தான் இப்போப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தவிர, தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த ஒரு பிரச்சனையோ தனிப்பட்ட எந்த ஒரு குறையோ அவர்கிட்ட கிடையாது. ஆனால் இந்த கொலையில் நான் பலவிதமாக சம்மந்தப்பட்டிருக்குன்ற காரணத்துக்காக தான் இவ்வளோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதை தமிழக அரசு துல்லியமாக ஆராய்ந்து இனி ஒரு படுகொலை வழக்கறிஞர் சார்பாகவோ அல்லது பொதுமக்கள் சார் எந்த ஒரு இதுவும் நடக்காத அளவுக்கு தமிழக அரசும் சரி அதில் இருக்க உளவுத்துறையும் சரி கண்டிப்பாக அதை பார்த்து கண்டுபிடிச்சி முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் பீம். ஆம்ஸ்ட்ராங்கனின் புகழ் ஓங்கும் ஓங்கும் ஓங்கும். கடந்த 3/7/2024 நமது வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 3/7/2024 மாலை படுகொலை செய்யப்பட்டார் என்பதை அறிந்து வழக்கறிஞர் சமுதாயம் மட்டுமின்றி தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் அனைவருமே இந்த சம்பவத்தில் வந்து ரவுடிசமும் கட்டப்பஞ்சாயத்து ஈடுபட்டு அவரை படுகொலை செஞ்சதை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் உண்மையான குற்றவாளிகள், இந்த கொலைக்கு உண்மையான பின்புலம் உள்ள அரசியல் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி சைதை நீதிமன்ற சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. அதே போல் வழக்கறிஞர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டுமின்றி மற்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இனி வருங்காலங்களில் எந்த ஒரு இது மாதிரி அசம்பாவித சம்பவம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இனி வருங்காலங்களில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் தொடர்ந்து வழக்கறிஞர் சார்பாக சைதை நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக்கொள்ளும். அதே போல் இந்த வழக்கை வந்து துரிதமாக விசாரித்து அவங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா மத்திய அரசு புலனாய்வுத்துறை சிபிஐட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கணுன்றது எங்களுடைய சங்கத்தோட கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு மாநில கட்சியோட தலைவர், அவரோட படுகொலையை வந்து சிபிஐக்கு மாற்றணும், வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு தரணும். இந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து வந்து சட்டம் வந்து கொண்டு வரணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வழக்கறிஞர் எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு. இந்த சட்டம் வந்து அமல்படுத்தாமல் இருந்தோம்னா மேலே மேலே வழக்கறிஞர் கொலை நடந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ வழக்கறிஞர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை. இது வந்து சாதாரணமாக விட முடியாது. மற்ற எல்லா மர்டர் கேஸ் மாதிரி எடுத்துக்க முடியாது. இது வந்து வேணும்னு அவரை வந்து இந்த ஏழை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகலாம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி யாருமே யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு வேணும்னே வந்து பிளான் பண்ணி பண்ணது இது. அதனால் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வழக்கை வந்து சாதாரணமாக விடாமல் சிபிஐக்கு உடனே நீங்கள் மாற்றணும். ஏன்னா அட்வொகேட்ஸ் தொடர்ந்து இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. எங்கள் அட்வொகேட்ஸ்னாலும் எதிர்த்து நம்ம பண்ணலாம், அட்வொகேட்ஸை மர்டர் பண்ணிட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. மற்றவங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்போ எங்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னும் போது நாங்கள் எப்படி போய் தைரியமாக நின்று ஒரு கேஸ் நடத்த முடியும்? அதனால் வந்து இதை சிபிஐக்கு மாற்றுங்க. இதுக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. சாதாரணமாக இது மாதிரி சார்ஜ்ஷீட் போட லேட் ஆகிடுச்சு, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னும் கரெக்டாக உண்மையான குற்றவாளிகளை யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. ஏதோ 4 பேர் நாங்கள் வந்து சரண்டர் ஆகிறோம்னு சொல்லி ஆகணவுனே அப்படியே கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மற்ற கேஸ் முடித்த மாதிரிலாம் முடிக்காதீங்க. இது வந்து இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஈஸியாக விடாமல் இந்த சிபிஐக்கு மாற்றி எங்களுக்கு ஒரு நியாயம் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். வழக்கறிஞர் பாதுகாப்புக்கு உடனே சட்டத்தை அமல்படுத்த சொல்லி எல்லாம் நாங்கள் பாய்காட் பண்ணுறோம். எல்லா கோர்ட்லேயுமே நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? நாங்கள் எப்படி வந்து தைரியமாக பேச முடியும்? அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ உங்களால் அதை நீங்கள் பண்ணி எங்களுக்கு நியாயம் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சமூக விரோதி சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் என்கிற முறையில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை செய்து வருகிறோம். இந்த சுட்டுத்தள்ளப்பட்ட சமூக விரோதிகளை இனிமேல் இது போன்ற கொலைகள் நடக்காத வண்ணம் தமிழக காவல்துறை கண்டிப்பாக
சமூக விரோதிகளை, கொலை பாதகர்களை சுட்டுத்தள்ள வேண்டும், என்கவுண்டர் செய்ய வேண்டும். இதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை. அதே சமயத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட பாதுகாப்பு சட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.